ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனலில் நிறையாவே ஃப்ளாக்ஷிப் ஃபோன், ஃபோல்டபுள் ஃபோன், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போது ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஒரு பட்ஜெட் கில்லரான ஃபோனை தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஷவுமியோட சப்ராண்டான ரெட்மி நோட் 7 அண்ட் நோட் 7 ப்ரோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிகேடெக் தமிழ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக டிசைன்னு பார்க்கும்போது ரெட்மி ஃபோன்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நாளாக அதோட டிசைன்லாம் வந்து மாற்றாமல் பின்னாடி வந்து ஒரு மெட்டல் பில்டே கொடுத்துருந்தாங்க. இப்போது ஷவுமிலேருந்து ரெட்மி பிரிஞ்சதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, அதோடய ஃபஸ்ட்டு ஃபோனான ரெட்மி நோட் 7 அப்படிங்கிற ஃபோனில் வந்து ஒரு கிளாஸ் சாண்ட்விச் பில்டு வந்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, பின்னாடி முன்னாடியே வந்து கிளாஸ் ப்ரொடக்ஷன், கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் கொடுத்து அந்த மொபைலுக்கு ஒரு நியூ லுக் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்கவும் ரொம்பவும் அழகாக இருக்குது, கூடவே வந்து ரொம்ப ஒரு ப்ரீமியம் ஃபினிஷும் வந்து கொடுத்துருக்கு. பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ரெட்மி நோட் 7 அப்புறம் ரெட்மி நோட் 7 ப்ரோவில் என்னென்ன சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி நோட் 7 வந்து ஸ்னாப்ட்ராகனோட 660 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ரெட்மி நோட் 7 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா, அதோட புது சிப்பான ஸ்னாப்ட்ராகன் 675 அப்படிங்கிற சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மொபைலோட டே டு டே யூசேஜ், அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த வித லேக் அப்புறம் ஸ்டட்டர் இஷ்யூஸ் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே நடக்கும். இந்த ஃபோனோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 6.3 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 5 லான்ச் ஆக போகுது. கூடவே எம்ஐயுஐ 10 அப்படிங்கிற லேட்டஸ்ட் யூஐயில் வந்து லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரெட்மி நோட் 7 அப்புறம் ரெட்மி நோட் 7 ப்ரோவில் இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து 48 MP கேமரா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெட்மி நோட் 7 பார்த்தீங்கன்னா, சாம்சங்கோட GM1 சென்சார் அப்படிங்கிற ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 12 MP சென்சார் தாங்க. சாஃப்ட்வேர் இன்டர்பிளேஷன் மூலியமாக அதை வந்து 48 MP கன்வெர்ட் பண்ணி காட்டுறாங்க. ரெட்மி நோட் 7 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா, சோனியோட IMX586 அப்படிங்கிற 48 MP சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா MI9 மற்றும் MI9 SE அப்படிங்கிற ஃபோனில் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இது கூடவே பார்த்தீங்கன்னா, அதில் வந்து 5 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து 13 MP செல்ஃபி வந்து கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன்ஸ் என்னென்ன ஸ்டோரேஜில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 4 GB ரேம், 64 GB இன்டர்னல் மற்றும் 6 GB ரேம், 128 GB இன்டர்னல் அப்படிங்கிற ஸ்டோரேஜில் வந்து வெளியிடுறாங்க. இந்த ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து குயிக் சார்ஜ் 4.0 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல்ஸில் 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதனால் பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். இந்த மொபைல்ஸ் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் எல்லாமே இருக்குது. கூடவே வந்து ரியர் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக இந்த ஃபோன்ஸோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் ரெட்மி நோட் 7 லான்ச் ஆகும்போது 999 யுவான், அதாவது இந்திய மதிப்பில் வந்து 10,500 ரூபாய் அந்த விலையில் வந்து லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி ரெட்மி நோட் 7 ப்ரோ வந்து இன்றைக்கி வந்து லான்ச் ஆக போகுது. அஃபிஷியல் விலை வந்து நம்மளுக்கு தெரியாது, ஆனால் லீக்ஸ் படி அது வந்து 1500 யுவானுக்கு வந்து லான்ச் ஆகும் சொல்லியிருக்காங்க. இந்திய மதிப்பில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 16,000 ரூபாய்க்கு வந்து அது லான்ச் ஆகும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வர February 28 வந்து ரெட்மி நோட் 7 வந்து இந்தியா லான்ச் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர லீக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெட்மி நோட் 7 பதிலாக ரெட்மி நோட் 7 ப்ரோ தான் வந்து இந்தியா லான்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ரெட்மி நோட் 7 மட்டும் லான்ச் ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு ஸ்னாப்ட்ராகன் 675 ப்ராசர் வந்து ஒரு 15,000 ரூபாய் 14,000 ரூபாய் விலைக்கு வந்து வந்துச்சுன்னா, இப்போ இருக்கிற மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து அதை கண்டிப்பாக பீட் பண்ணவே முடியாது. ஸோ வந்து ரெட்மி நோட் 7 வந்து ஒரு நல்ல ஒரு கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். அது அந்த விலைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரியுங்க. மேலும் இதே மாதிரி டெக் நியூஸ் மற்றும் டெக் ரிவ்யூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.